கும்பகோணத்தில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள், அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாலக்கரையில் நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு MM நகர் பகுதியில் 4 நாட்களாக பாதாள சாக்கடை கழிவு நீர் தெருவில் வாய்க்கால் போல் ஓட ஆரம்பித்ததும் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்தும் அதன் மீது நடவடிக்கை இல்லை. இதனால் பொறுமை இழந்த பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கும்பகோணம் பாலக்கரை பாலம் 4 ரோடு சந்திப்பில் ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த கிழக்கு காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் கருணாகரன், போக்குவரத்து உதவி ஆய்வாளர் வினோத் மற்றும் காவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் அனைவரும் கலந்து சென்றனர். இந்த திடீர் சாலை மறியலால் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாக்கடை 10 வருஷம் ஆகாம அந்த மாதிரி சாக்கடை பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எல்லாரும் கைப்பிள்ளை வச்சுட்டு ரொம்ப சீக்கிரம் இருக்குமா இருக்கு, வாந்தி இருந்து வைத்தாலுமே போயிட்டு இருக்குது. எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முனிசிபாலிட்டியில போய் 10 வருஷமா மனு 10 வாட்டி கொடுத்துருட்டோம், 15 வாட்டி கொடுத்துருக்கோம், அதுக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 வாட்டி நம்ம சாலை மறியல் பண்ணிட்டோம், அதுக்கும் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பண்றதுக்கு இப்ப வந்து இப்ப வந்து பாத்துட்டு இப்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு.